സാറിനോട് ചെന്നൈയിൽ വന്നിട്ട് ഞാൻ ഈ ചിത്രത്തിൻ്റെ മച്ചുക്ക എന്ന് പറയുന്ന നമ്മുടെ ഈ സിനിമയുടെ കഥ പറഞ്ഞപ്പോൾ സാർ വളരെ താല്പര്യത്തോടു കൂടിയാണ് എന്നോട് ഈ കഥ കേട്ടിരുന്നതും സംസാരിച്ചതൊക്കെ. ഈ സിനിമ ചെയ്യാൻ ഇതിലെന്ത് പ്രത്യേകതയാണ് സാറിന് തോന്നിയത്? See, first of all, the story is more important for me. I'm going to listen to the story. The story has to impress me first. Interesting. Okay. Adhila, ennoda kathapathram, valada, you know, oru scope ulladala, interesting ana oru. There is something I can do. அந்த மாதிரி இருந்தால் மட்டும் I'll choose. So, when நீங்கள் என்கிட்ட கதை சொல்லும்போது நாட் ஏ நல்லா இருந்தது. அந்த ஐடியா, அது டோட்டல் ஐடியா இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், இட்ஸ் வெரி யூனிக். அந்த மாதிரி ஒரு அந்த ஜானரில் நான் இது வரைக்கும் கேட்கல. அந்த ஜானரில், அந்த லைனில் அது வரைக்கும் நான் எதுவும் கேட்கல. ஃபர்ஸ்ட் டைம் இஸ் யூனோ த ஜானர் இஸ் இன்ட்ரெஸ்டிங், தட் இஸ் வெரி யூனிக். ஸோ ஐ திங்க் ஐ கேன் ஃபிட் இன் டு தட். സാർ ഒരുപാട് നല്ല മനോഹരമായ സിനിമകളിൽ അഭിനയിച്ചിട്ടുണ്ട്, ഒരുപാട് സ്റ്റേജ് പ്ലേകൾ ചെയ്തിട്ടുണ്ട്. മലയാള സിനിമയിലേക്ക് വരുമ്പോൾ ഒരു മലയാളത്തിലും ഒരുപാട് നല്ല നല്ല കഥാപാത്രങ്ങൾ സാറിന് ചെയ്യാൻ കഴിഞ്ഞിട്ടുണ്ട്. ഭാഷ ഒരു തടസ്സമായിട്ട് വരാറുണ്ടോ? നമ്മളെ സിനിമയെ സംബന്ധിച്ച് സാർ അവതരിപ്പിക്കുന്ന കഥാപാത്രം ഒരു തമിഴ് അഡ്വക്കേറ്റ് തന്നെയാണ്. പക്ഷെ പൊതുവെ മലയാള സിനിമയിലേക്ക് വരുമ്പോൾ ലാംഗ്വേജ് ഒരു പ്രോബ്ലമായിട്ട് വരാറുണ്ടോ? അല്ലെങ്കിൽ സംസ്കാരത്തിലുള്ള ആ ഒരു ഡിഫറൻസ് ഒരു ബുദ്ധിമുട്ടായിട്ട് ഫീൽ ചെയ്യാറുണ്ടോ? അതെങ്ങനെയാണ് സാറ് കവർ ചെയ്യുന്നത്? നിറയെ ലാംഗ്വേജ് നിറയെ ഓഫേഴ്സ് വന്നത് നിറയെ ലാംഗ്വേജ് ഇല്ലാതെ പണത് കാരണം ബിക്കോസ് ദ ലാംഗ്വേജ്. உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியாம அதோட கம்ப்ளீட் டெப்த்துக்கு போறது கஷ்டம். ஓகே, இப்போ என்னால் வந்து தமிழில் எவ்வளோ நான் இப்போ வந்து இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது ஐ ட்ரை டு ஸ்பீக் இன் மலையாளம், பட் ஐம் நாட் ஏபிள் டு. ஓகே, ஒரு வார்த்தை போட்டால் இங்கே ஒரு ரெண்டு வார்த்தை வர மாட்டேங்குது. பிகாஸ் இட்ஸ் இட்ஸ் தேர் இன் மை ஜீன்ஸ், தேர் இன் மை ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் எ ரியல் ப்ராப்ளம். ஒன்லி நான் ஏன் மலையாளத்தில் மற்ற லாங்குவேஜோட மலையாளத்தில் பண்ணேன்னா மலையாளம் அட்லீஸ்ட் எனக்கு புரியும். இப்போ நீங்கள் பேசுகிறது எனக்கு மலையாளம் புரியும், ஒரு உள்ள வார்த்தை பேசுவேன். ஐ திங்க் என்னால் அந்த லாங்குவேஜ்குள்ள கிட்ட வர முடியும், ஓரளவு கிட்ட வர முடியும். பிகாஸ் ஐ நோ ஐ என்னால் படிக்க முடியாது தவிர, பட் என்னால் புரியும், ஓரளவுக்கு பேச முடியும். அந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து என்னால் இருக்கு, அது கொஞ்சம் இருக்கு. ஓகே, பட் ஃபுல் லென்த்தில் இருக்கான்னு எனக்கு தெரியாது, பட் ஓரளவுக்கு இருக்கா. என்னால் ஐ கேன் ஏபிள் டு கிராஸ்ப் வாட் யூ ஃபீல், வாட் யூ ஃபீல். இப்போ மற்ற லாங்குவேஜில் எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. ஸோ ஒரு 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 ப்ராசஸ், ஒரு கேரக்டர் நான் பண்ணும்போது அந்த அந்த லாங்குவேஜ்குள்ள, அந்த பயோகிராஃபிக்குள்ள நான் இருந்தால் மட்டும்தான் அதனால் உங்களுக்கு கொண்டு வர முடியும். இப்போ வந்து எனக்கு மலையாளம் தெரியுன்றதுனால அது பண்ண முடியுது. இப்போ எனக்கு தெலுங்கு அவ்வளோ வராது. ஸோ நான் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு தமிழ் பேஸ்ட் உள்ள கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் நான் அதை சூஸ் பண்ணுவேன். இல்லைனா நான் பண்ண மாட்டேன், எனக்கு வராது. ஏன்னா அங்கே போய் பண்ணுறது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், அந்த கேரக்டரை நான் சாகடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா அங்கே இருக்கிற ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அதை பண்ணலாம். நான் ஏன் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா நான் தான் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த விதமான இதுவும் கிடையாது. அதுக்கு எனக்கு அது முடியும், அந்த லாங்குவேஜ் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா அந்த அந்த நுவான்சஸை, அந்த லாங்குவேஜோட நுவான்சஸை அந்த கேரக்டரோட எடுக்க முடிஞ்சது, நான் கொடுக்க முடிஞ்சால் தட் பி கிரேட். அது முடியலன்னா நான் கமிட் பண்ண மாட்டேன். அப்போ நம்மளை சினிமையில் ஈ அறிவழகன், அட்வொக்கேட் அறிவழகன் என்ன பரையுற கதாபாத்திரம் ஒரு தமிழனாயது கொஞ்சம் கூட சாரின அப்போ ஈ ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றெடுக்க சகாயமாயிட்டுண்டு. ஆமாம், இல்லை இப்போ அதான் அதுதான் என்ன, எனக்கு ஆல்ரெடி மலையாளம் புரியும் தெரியும், அதே தான் அந்த கேரக்டரும், அதான் அவன் தமிழன், அதான். ஸோ அது வந்து ஈஸியாக நம்மள சினிமையில் ஃபீமேல் கேரக்டரோட சாரின் கேரக்டர் பரையுண்டு நீங்க மலையாளத்தில் சம்சாரிச்சோளும் எனக்கு மலையாளம் கேட்டால் மனசிலாகும் மனசிலாகும். ஸோ அது அந்த மாதிரி வரும்போது பிரச்சனை இல்லை, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு இது பண்ணும்போது த்ரூ அவுட் ஒரு மலையாளி கேரக்டர் செய்யும்போது சாரின் அது கஷ்டம் தான். ஏன்னா இப்போ மலையாளம் தெரியனால அதை என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஐ கேன் மேனேஜ் ஆஸ் ஆக்டர், என்னோட கிராஃப்டில் ட்ரை பண்ண முடியும். பட் மற்ற லாங்குவேஜ் சுத்தமாக தெரியாமல் அது பண்ணுறதுங்கிறது பொய்யா இருக்கும். மட்டுமல்ல, நம்ம மலையாள படத்தில் வரும்போது சார் ஓன் வாய்ஸ் தானே எல்லாம் இதுவரைக்கும் எல்லாமே, அது எல்லாம் ஒரு மலையாளி கேரக்டர் தானா அதோ தமிழ் பேசுற கேரக்டர்? படங்கள் மலையாளி, ரெண்டு படங்கள் மலையாளி கேரக்டர், மற்ற எல்லாமே வந்து தமிழ், கொஞ்சம் மிக்ஸ்டு இருக்கும், தமிழ் இருக்கும், ஓகே, தமிழ் இருந்த ஆளாக இருக்கும், அந்த மாதிரி இதாக இருக்கும். ஓகே, அப்படிதான் வந்தது. இது ஃபுல் மலையாளி அந்த தைரியம் எனக்கும் இல்லை அவங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் என்ன கேட்டிங்க இப்போ எப்படி உங்களுக்கு அந்த லைன் எப்படி, ஹவ் யூ ஃபெல்ட், எப்படி உங்களுக்கு புரிஞ்சுது, எப்படி எதனால் வந்தீங்கன்னு கேட்டிங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போது பொதுவாக என்னென்னா
இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஈவன் நாட் இன் த மலையாளம் மட்டுமே இல்லை, இப்போ மலையாளம் படுங்க நான் கொஞ்சம் தான் பண்ணுங்க, தமிழ்லேயே வச்சுங்க. தமிழ்லேயே என்கிட்ட வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் என்னோட வரமாட்டாங்க, ஏன்னா என்னை பற்றி தெரியும். ஓகே, ரொம்ப ரிஜிடான ஆளுன்னு நினைப்பாங்க எல்லாரும். ஃபிளெக்சிபிளே கிடையாது, ரொம்ப ரொம்ப ரிஜிடாக இருப்பார், அதனால் நிறைய பேர் வரமாட்டாங்க என்கிட்ட. ஸோ நான் பண்ணணும்னு ஏன் நினச்சேன் ஃபஸ்ட்டு? உங்கள் இந்த ஸ்டோரி ஒன்று மைண்டில் இருந்தது, அது வேறு. அடுத்த க்வெஸ்சன், ஓகே, பசுபதி இல்லை வேறு யாரும் எத்தனை பேர் இருக்காங்க கிரேட் ஆர்டிஸ்ட்? இல்லை, அங்கே ஒரு ചിന്ത പോലും വന്നിട്ടില്ല എന്നുള്ളതാണ്. ഈ ഒരു കഥ എൻ്റെ മനസ്സിൽ രൂപപ്പെട്ട ആ സെക്കൻഡ് മുതൽ എനിക്ക് ഈ ഒരു കഥാപാത്രം പശുപതി എന്ന് പറയുന്ന ഒരു കഥ ഒരു നടൻ ആയിരിക്കും ചെയ്യേണ്ടതെന്ന് എങ്ങനെയോ ഒരു അതൊരു ചിന്തിച്ചെടുത്തൊരു തീരുമാനം പോലും ആയിരുന്നില്ല. ഇങ്ങനെ ഒരു അഡ്വക്കേറ്റ് അറിവഴകൻ എന്ന് പറയുന്ന അഭിനയ സാധ്യത വളരെ അധികമുള്ള വളരെ മൈന്യൂട്ടായിട്ടുള്ള ഒരു ഒരു നോട്ടത്തിൽ അല്ലെങ്കിൽ ഒരു ഒരു വാക്കിലൊക്കെ ഒരുപാട് അർത്ഥങ്ങൾ പ്രകടിപ്പിക്കാൻ കഴിയുന്ന തരത്തിലുള്ള ഒരു കഥാപാത്രമാണ്, ഒരുപാട് മാനങ്ങളുള്ള ഒരു കഥാപാത്രമാണ്. അപ്പോൾ ഇത് ചെയ്യേണ്ടത്, പിന്നെ ബേസിക്കലി അതൊരു തമിഴ് ക്യാരക്ടറും കൂടെയാണ്, അപ്പോൾ തീർച്ചയായിട്ടും അത് പശുപതി സാറായിരിക്കും ആയിരിക്കണം ചെയ്യേണ്ടത് എന്നുള്ളത് എനിക്ക് മനസ്സിലുണ്ടായിരുന്ന ഒരു ഐഡിയ ആയിരുന്നു. ഞാനത് പ്രൊഡ്യൂസറുടെ അടുത്ത് സംസാരിച്ചപ്പോഴും പ്രൊഡ്യൂസറും പറഞ്ഞൊരു കാര്യം എന്ന് പറയുന്നത്, ഇത് ചെയ്യാൻ സൗത്ത് ഇന്ത്യയിൽ പശുപതി സാറിന് കഴിഞ്ഞിട്ട് വേറൊരാളുമില്ല. അദ്ദേഹത്തിന് എന്തെങ്കിലും ഒരു ബുദ്ധിമുട്ട് പറഞ്ഞാൽ മാത്രം നമ്മൾ മറ്റൊരാളെക്കുറിച്ച് ചിന്തിക്കേണ്ടതുള്ളൂ എന്നാണ്. തീർച്ചയായിട്ടും അതുകൊണ്ടാണ് സാറിൻ്റെ അടുത്ത് ഞങ്ങൾ വന്ന് ഈ കഥ ആദ്യം പറയുന്നതും സാറ് തന്നെ അഭിനയിക്കണമെന്ന് പറയുന്നത്. അപ്പോഴും സാറ് ആദ്യം പറഞ്ഞത് ഞാൻ ഒരുപാട് സിനിമകൾ ചെയ്യുന്നില്ല, എനിക്ക് കഥ ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രമേ ഞാനത് എടുക്കുകയുള്ളൂ എന്നുള്ളൊരു കാരണം. പക്ഷേ സാറിൻ്റെ അടുത്ത് വന്ന് കഥ പറഞ്ഞപ്പോൾ സാറിന് ആ കഥ വളരെ ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിട്ട് തോന്നി സാറ്. എന്നിട്ടും സാറ് പറഞ്ഞത് നിങ്ങൾ ഉദ്ദേശിച്ച കഥ കൊള്ളാം, പക്ഷെ കഥ പറയുമ്പോൾ എന്താ പറയുക, ഒരു 10 സിനിമകളുടെ കഥ എടുത്ത് നോക്കിയാൽ 10 നല്ല കഥകളായിരിക്കാം, പക്ഷേ അതിൽ വിജയിക്കുന്നത് ഒന്നോ രണ്ടോ സിനിമകൾ മാത്രമേ ഉള്ളൂ. അപ്പോൾ കഥ നന്നായി പറയാൻ ആർക്കും സാധിക്കും, ഒരു പക്ഷേ അത് സിനിമയായി വരുമ്പോൾ എത്രത്തോളം നന്നാവുന്നു എന്നുള്ളതാണ്. അങ്ങനെയാണ് സാർ എന്നോട് പറയുന്നത്, ഞാനത് ചെയ്യാം, പക്ഷേ എനിക്ക് ഫുൾ സ്ക്രിപ്റ്റ് കേൾക്കണം എന്നാണ്. അപ്പോൾ സ്ക്രിപ്റ്റ് കംപ്ലീറ്റ് ചെയ്യാനിരിക്കുമ്പോൾ തീർച്ചയായിട്ടും അറിവഴകൻ എന്നുള്ളൊരു കഥാപാത്രത്തെ ഞാൻ ശരിക്കും സാറിലൂടെ കണ്ടുകൊണ്ടാണ് ആ സ്ക്രിപ്റ്റ് എഴുതിയത്. ശരിക്കും സാറിൻ്റെ ഓരോ മാനറിസങ്ങളും ആ കഥാപാത്രം എഴുതുമ്പോൾ എന്നെ സ്വാധീനിച്ചിട്ടുണ്ടെന്നുള്ള സത്യമാണ്. അഡ്വക്കേറ്റ് അറിവഴകൻ എന്ന് പറയുന്നത് പശുപതി എന്ന് പറയുന്ന ഒരു നടനപ്പുറത്ത് വേറൊരു ആർട്ടിസ്റ്റിനെ കൊണ്ട് ചെയ്യാൻ കഴിയാത്ത ലെവലിൽ എൻ്റെ മനസ്സിൽ നിന്ന് കൈവിട്ടു പോയി എന്നുള്ളതാണ്. ശരിക്കും ആ ഒരു കഥാപാത്രം അങ്ങനെയാണ് ട്രാവൽ ചെയ്ത് വന്നത്. അതുകൊണ്ട് തന്നെ സാറ് ഒരു പക്ഷേ ആ സ്ക്രിപ്റ്റ് വായിച്ചിട്ട് നോ എന്ന് പറഞ്ഞിരുന്നെങ്കിൽ ഒരു പക്ഷേ ആ പ്രോജക്റ്റ് പോലും ഞങ്ങൾ ചിലപ്പോൾ ഡ്രോപ്പ് ചെയ്യായിരുന്നു, കാരണം വേറൊരു പ്രോജക്റ്റിൽ നിന്നാണ് ഇതിലേക്ക് വന്നത്. പക്ഷേ ആ കഥാപാത്രം അത്രയും സ്ട്രോങ് ആയിട്ടുള്ള ഒരു ആർട്ടിസ്റ്റ് ചെയ്യണം എന്നുള്ളൊരു തീരുമാനം ഉണ്ടായിരുന്നു. അത് സാറ് ചെയ്തു എന്നുള്ളത് തന്നെയാണ് ഈ സിനിമയുടെ ഏറ്റവും വലിയൊരു ഇതായിട്ട്. ഇപ്പോൾ പ്രിവ്യൂ കണ്ടിട്ടൊക്കെ എല്ലാവരും പറഞ്ഞത് സാറിൻ്റെ കരിയറിൽ അല്ലെങ്കിൽ സാർ അഭിനയിച്ച കഥാപാത്രങ്ങളിൽ മികച്ച സിനിമകൾ അല്ലെങ്കിൽ മികച്ച കഥാപാത്രങ്ങൾ എടുത്ത് പറയുമ്പോൾ തീർച്ചയായിട്ടും ഈ ഒരു കഥാപാത്രം ഉണ്ടാവുന്നില്ല. അത് തന്നെയാണ് ഞങ്ങളുടെ തെരഞ്ഞെടുപ്പ് വളരെ 100% കറക്റ്റായിരുന്നു എന്നുള്ള ഒരു റിസൾട്ട് കിട്ടിയത്.